हाय फ्रेंड्स, वेलकम टू रिचलीस किचन. सरिजा गोपालकृष्णन. இன்னைக்கு காலையில ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ரவா தோசை தானே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ரவா தோசையில சேமியா போட்டு தோசை சாப்பிட்டுருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக இருக்கும். இது என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்க. ஒரு கப்பு அரிசி மாவு பரிசமிட்டு பாருங்க, அரை கப்பு மைதா மாவு, ரவை வறுத்து ரவைங்க, இது முக்கால் கப்புக்கு மேலேயே கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, முக்கால் கப்பே நினச்சிக்கலாம். வறுத்த ஃப்ரைட் சேமியா அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, உப்பு ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகு, முக்கால் கப் கார்ட் கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாருங்கன்னா, ஒரு 6 தப்பு தேங்காய் எடுத்திருக்கேங்க, ஒரு 5 இந்த 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க, ரொம்ப திக்காக இருக்கிறாங்க. எவ்வளோ எவ்வளோ தண்ணியாக இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கம் தவா சூடாக தான் இருக்குது. தவா ரொம்ப சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கடலெண்ணெய் நல்லா வேகட்டுங்க. ஆப்ஷன் உங்களுக்கு முந்திரியும் திராட்சை வேணும்னு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து திருநெல்வேலியில் சாப்பிட்டோம், இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அவன் அதில் பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் போட்டு கொடுத்தான், ஆனால் ஒரு தோசை 130 ரூபா வாங்கிட்டான். ரேட்டு கம்மி தான், ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரவா தோசை பொறுத்த வரைக்கும் திருப்பி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு தோசை ஓரளவு திக்காக வந்துச்சு, 2வது தோசை போட்டு காமிச்சேன். இப்போ 2வது அதே மாதிரி முந்திரி, கொஞ்சமாக திராட்சை, கடலெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக பிடிக்குங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். ஆப்ஷன் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு தோசை ஆகிறதுக்கு 2 முதல் 3 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை ஆகும். ஏன்னா இது 2வது வடிவம், நம்ம திருப்பி போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்க, இந்த முந்திரியெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும், சூப்பராக இருக்கும். பிஞ்சு போனால் கூட பரவாயில்லைங்க. ரவா தோசை பொறுத்த வரைக்கும் பிஞ்சு போனால் தான் ரவா தோசை. நம்ம ரவா தோசை ரவா வித்து சேமியா தெரிஞ்சு சரி சரி ஆகும். சமையல் பண்ணும்போது அதெல்லாம் வீரத்தம்பு எப்படிதான் வாங்கி வச்சுக்கோ தெரியல. பாருங்க, கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. ரெடி. அதுக்கு கெட்டி சட்னி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மொருளான ரவா தோசையும் கெட்டி சட்னியும் சேமியா ரவா தோசை. சூப்பர்.